நிறைவு செய்திகள். பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து அரசு முறையாக ஆய்வு செய்யும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சிபிஎஸ்இ 12 வகுப்புக்கான தேர்வு முடிவுகளை கருத்தில் கொண்டு கல்லூரி மாணவர் சேர்க்கை கூடுதலாக 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் விதிமுறைகளை பின்பற்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இபிஎஃப் திட்டத்தில் 2017 செப்டம்பர் முதல் நடப்பாண்டு வரை 5,37,79,149 பேர் புதிய சந்தாதாரர்களாக சேர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதே காலத்தில் இஎஸ்ஐ திட்டத்தில் 6,61,33,146 புதிய சந்தாதாரர்களும் மத்திய மாநில அரசு நிறுவனங்களின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் 35,34,193 புதிய சந்தாதாரர்களும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 செப்டம்பர் முதல் 2022 ஏப்ரல் வரையிலான நாட்டின் வேலைவாய்ப்பு கண்ணோட்டம் குறித்த செய்திக்குறிப்பை புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் தேசிய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கோட்டூர்புரம் திட்ட பகுதியில் மறுகட்டுமானம் செய்யப்பட உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் 1,476 குடியிருப்புதாரர்களுக்கு கருணை தொகையாக 3,54,000 ரூபாய் காசோலைகளை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், குடிசை மாற்று வாரியம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை இருந்த 213 சதுர அடி பரப்பளவில் உள்ள குடியிருப்புகளை இடித்துவிட்டு 420 சதுர அடி பரப்பளவில் புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பல வரிவான பிரச்சனையாக உருவெடுத்துள்ள காற்று மாசுவை குறைக்க ஆராய்ச்சிகள் அவசியம் என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் ஜூட் தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள இந்திய சர்வதேச மையத்தில் பெங்களூரு தேசிய உயர்கல்வி நிறுவனம் உருவாக்கிய காற்றுதர வளக்கட்டமைப்பின் பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், அனைவரும் ஒன்று சேர்ந்து தீர்வு காண வேண்டும் என்றார். சென்னையில் உள்ள பல்வேறு நியாய விலை கடைகளில் கூட்டுறவுத்துறையின் முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் கந்தன்சாவடி, பெருங்குடி, காரப்பாக்கம், திருவான்மையூர், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் உள்ள பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் முதன்மை செயலாளர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள அதிகாரிகளிடம் நியாய விலை கடைகளில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது உணவு விநியோக ஆணையர் ராஜாராம் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனா்.